ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்திலே 16 அதிகாரம் 18 வசனத்திலே தாவீதை குறித்ததான 6 சாட்சிகளிலே 5 சாட்சி, தாவீது சௌந்தரியம் உள்ளவன். ஆம், அவன் சௌந்தரியம் உள்ளவன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சௌந்தரியம் உள்ளவன். அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன். தேவனுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு காரியங்களை செய்கிற ஒரு மனுஷன். அவருடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. பரலோகத்தில் போய் அவர் எப்படி இருந்தாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய அழகை இந்த இடத்துல வேதம் பல இடங்களிலே சொல்லி காண்பிக்கிறது. அவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த அளவிற்கு சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்திருக்கிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட சௌந்தரியம் நிறைந்ததாய், பரலோகம் நம்மை பார்த்து புகழுகிற ஒரு சௌந்தரியத்தை நாம் நம்மிலே உருவாக்கி கொள்வோம். கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. தாவீதிற்குள்ளாய் இருந்த அந்த ஆவிக்குரிய அந்த சௌந்தரியம் எங்களுக்குள்ளும் இந்நாளிலே பெருகுவதாக. பரிசுத்தாவியின் பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகவும் அதை காத்து கொள்ளுகிறவர்களாகவும் எங்களை நீர் அழகுபடுத்துவீராக. எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் அமைவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.